என்னங்க இந்தாங்க பூஸ்ட் சாப்பிடுங்க. என்னது பூஸ்டா? டீ காபி கேட்டாலே அரை மணி நேரம் ஆகும், கேட்காமலே பூஸ்டெல்லாம் வருது, என்ன விஷயம்? என்னங்க என்ன இன்னைக்கு அதிசயமா இருக்கு, ரொம்ப குழஞ்சாவது இன்னைக்கு. என்னங்க பக்கத்து வீட்டு ராணி இருக்காங்கல்ல, இருக்கட்டும், 10,000 ரூபாயில 10,000 ரூபாயா பட்டுப்படம் எடுத்திருக்காங்க. 10,000 ரூபாயா 10,000 ரூபாய் சம்பளம் போயிடுமே. உங்க தங்கச்சிக்கு நான் மட்டும் உடனே செய்வீங்க, எனக்கு நான் மட்டும் எதுவுமே செய்ய மாட்டீங்க. அவங்க எல்லாம் நாளைக்கு பட்டுப்படவை கட்டிக்கிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் சாதா புடவை கட்டிக்கிட்டு நிக்கணுமா? எனக்கு பட்டுப்படவை தான் வேணும். சத்திய சொல்லுங்க, மத்தவங்க மாதிரி அது வேணும் இது வேணும் நான் கேட்டேன், வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி ஒரு புடவை வெறும் 10,000 ரூபாய்க்கு இது கூட வாங்கி கொடுக்க முடியலையே உங்களுக்கு. சரி சரி அழுவது நிறுத்து, வாங்கி தரேன் வாங்கி தரேன். சரி சரி அழுவது அழுவாத, இந்த பஸ்ஸில் 5,000 பணம் இருக்கு, கொண்டு பீரோவில் வச்சுட்டு வா. ஆமாம் பக்கத்து வீட்டில் வருஷம் வருதுன்னு சொன்னில, சீக்கிரம் போயிட்டு வா, நான் வெளில போனோம் வேறு வேலை இருக்கு. அம்மா தாயே, சி பழக்க தோஷம்லாம் வருது. மேடம் மேடம் புடவை 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 பட்டு புடவை. யாருப்பா அது, என்ன கொண்டு வந்திருக்க? புடவை கொண்டு வந்திருக்கம்மா, புடவை பட்டு புடவைம்மா, 10,000 ரூபா தான், சூப்பர் சூப்பர் புடவை கொண்டு வந்திருக்கேன் பாருங்கம்மா, புடவை எடுத்துங்கம்மா, எடுத்துங்க எடுத்துங்க, இந்தாங்க பாருங்க பட்டு புடவை, அருமையான புடவைம்மா. என்ன ரெண்டு புடவை தான் இருக்கு? எல்லா புடவையும் வித்துருச்சுமா, ரெண்டு தான் மிச்சம். என்ன இந்த பொருட்டு போட்டது, வாங்குமா வாங்காத? ரெண்டு புடவை 10,000 ரூபாயா? ம், ஒரு புடவை 10,000 ரூபா, அப்போ எனக்கு அவர் 500 ரூபா கொடுப்பாரு. என்ன 500 ரூபா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நீங்கள் வந்து ரெண்டு புடவை எடுத்துங்க, ஒரு புடவை 10,000 ரூபா தான். உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 3,000 ரூபா கொடுத்துட்டு புடவை எடுத்துக்கிறேன். கட்டுப்படி ஆகாது, வீட்டுக்கார கொடுத்துட்டு போன 5,000 ரூபா இருக்கு, அதை கொடுத்துட்டு இதை வாங்கிடுவோம். சரியா, ரெண்டு புடவை எடுத்துக்கிறேன், 5,000 ரூபா தரேன். சரிங்கம்மா கொண்டு வாங்க கொண்டு வாங்க, பணத்தை கொண்டு வாங்க. பழைய என்ன பண்ணட்டும்? பழைய சோறா? ஐ என்ன பழைய சோறுனா வாயை பொளக்குற? அது ஒண்ணு இல்ல, பழைய சோறு உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நல்லா சொன்னாங்க. சரிம்மா நான் வர்றேம்மா. தீபாவளி நேரத்தில் எவ்வளவு டிராபிக்கா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? என்ன தீபாவளி புடவை எடுக்கண்டாமா? இங்கே கூட பார்ப்போம், புடவை நல்லா இருக்க, எவ்வளோ வாங்கினா? வாசலில் புடவை வாரி வந்தாங்க, ரெண்டு புடவை 10,000 ரூபா சொன்னார், ரெண்டு புடவை 5,000 வாங்கிட்டல. நீ ரொம்ப தர்மசாலிமா, பக்கத்து வீட்டில் வந்து வருதுன்னு சொன்ன. ஜவுளி கடை இங்கே தான் இருக்கு, இதில் ரெண்டு புடவை உருவ நீங்க எங்கேயோ வெளியில போகணும்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு சீக்கிரம் வாங்க. சரிம்மா. Thank you.
இந்த ஓரளவு பக்கிட்டு வருது. அவரை கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். சார் வாங்க சார் வாங்க சார். நாலு புடவை 1000 ரூபா தான். உங்களுக்கு எத்தனை வேணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை புடவைலாம் வேண்டாம், ஒரு சின்ன கல் பண்ணணும். அட யார் இவர்? இந்த காலத்தில் நானே தீபாவளிக்கு புடவைன்னு விற்கலன்னு இருக்கேன். ஒன்றும் இல்லை, நான் ரெண்டு புடவை தர்றேன், விற்று கொடுத்தீங்க நான் கமிஷன் தரேன். நீங்கள் வேறு சார், என்கிட்ட இருக்கிற என் புடவை விற்றாலே எனக்கு கமிஷன் கிடைக்காதா? ஐயா இவன் ஒத்துவரட்டம் போல இருக்கேன். அம்மா தாயே அம்மா 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 தாயே அம்மா தாயே அம்மா தாயே அம்மா தாயே ஐயா கேட்டுட்ட நான் கேட்கல. ரெண்டு பேரும் ஒன்று தான். அது போடுங்க சாமிய. என்கிட்ட ஒன்றும் இல்லை போயா. என்னோட பெரிய பிச்சைக்காரன் ஐயா. ஐயா ஐயா நீ பிச்சையெல்லாம் எடுக்க வேணாம், நான் உனக்கு ரெண்டு புடவை தருவேன். ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன், அதை விற்று கொடுத்தீங்கன்னா உனக்கு 500 ரூபா கமிஷன். 500 ரூபாயா? ஆ ஆமா ஐயா. சரி சாமி. சரியா நான் நடிக்கிறேன் சாமி. சரி அடிக்க மாட்டாங்களோ யாரும். என்ன ட்ரெஸ் மாற்ற போனோம் காணும், இவன் ஓடிட்டானா? சாமியே அட போய்யா. சாமியே நான் தான் சாமியே. யோ இல்லையா அடையாளம் தெரியல, பேங்க் மேனேஜர் மாதிரி இருக்க. ரெண்டு புடவை இருக்குது பேங்கில், நான் சொல்கிற இடத்துல புடவை விற்றுட்டு ஓன் கமிஷன் 500 ரூபா வாங்கிட்டு போகலாம். இதோ இருக்கு பாரு, அந்த வீடு தான். அந்த வீடா சாமியே? ஆமாம் ஐயா அந்த வீடு தான். போயா போயா நான் ஒளிஞ்சுக்கிறேன். புடவை 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 பட்டு புடவை. யோ 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 இங்கே வாயா. வணக்கம் சாமியே. வணக்கம் வணக்கம். பணத்தை அடியா. இந்தாக்க சாமி என் கம்மியை கொடுங்க சாமி. இது எப்படி பாக்கெட்டில் வை போ போ. அடுத்த வரைக்கும் போடவும் இருக்குது.